எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கை செய்திகள். இன்று 19 திகதி 10 மாதம் 2020 பூகோட பொலிஸ் நிலைய பொறுப்பதிகாரி வேலிலிருந்து இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளார். திருட்டில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டப்பட்ட கைதியொருவர், 21 வயது இளைஞன் ஒருவன் பொலிஸ் பாதுகாப்பில் இருந்த வேளையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவத்தின் பின்னணியில் பூகோட பொலிஸ் நிலைய பொறுப்பதிகாரி வேலிலிருந்து இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளார். விசாரணையின் பின்னணியில் இதுவரை சாஜன் ஒருவர் உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைதான நபர் ராகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் உயிரிழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் தேசிய மக்கள் கூட்டணியின் அலுவலகம் யாழ்ப்பாணத்தில் திறந்து வைப்பு. தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் அலுவலகம் யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பகுதியில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் திருநெல்வேலி ஆடியபதம் வீதியில் தமிழ் சம்பிரதாயபூர்வமாக தமிழ் தேசிய மக்கள் கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான விக்னேஸ்வரன் திறந்து வைத்துள்ளார். இதன்போது அலுவலகத்தின் பெயர் பலகை திரைநீக்கம் செய்யப்பட்டதுடன் அலுவலகத்தின் நாடாவீட்டை திறந்து வைத்துள்ளார். இந்த நிகழ்வில் தமிழ் தேசிய மக்கள் கூட்டணியின் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். வைரஸ் அச்சம் காரணமாக 2781 குடும்பங்கள் சுய தனிமைப்படுத்தல் உத்தரவு. கம்பகாவில் 2781 குடும்பங்கள் சுய தனிமைப்படுத்தல் முன்னெடுக்குமாறு அதிகாரிகள் உத்தரவிடப்பட்டுள்ளனர். இவர்களில் 876 பேர் மினுவாங்குடி சேர்ந்தவர்கள் என்று சுகாதார அமைச்சர் கூறுகின்றார். சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ள குடும்பங்களுக்கு உணவு மற்றும் மருந்துகள் விநியோகிப்பதற்கு 5 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ள குடும்பங்களுக்கு அனைத்து அத்தியாவசிய சேவைகளையும் அத்தியாவசிய பொருட்களையும் வழங்குமாறு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க உத்தரவிட்டுள்ளார். வைரஸ் காரணமாக வாழ்வாதாரத்தை இழந்த குடும்பங்களுக்கு நிதியுதவி வழங்குமாறும் அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டுள்ளதாக அமைச்சர் இதன்போது வலியுறுத்தியுள்ளார். வவுனியாவில் தனிமைப்படுத்தல் நிறைவு செய்த 55 பேர் விடுவிப்பு. வவுனியா பம்பமடு இராணுவ முகாமின் தனிமைப்படுத்தல் நிலையத்தில் வெளிநாட்டிலிருந்து அழைத்து வரப்பட்டு தங்க வைக்கப்பட்டிருந்த 55 பேர் தனிமைப்படுத்தல் நிறைவு செய்து கொண்டு இன்று விடுவிக்கப்பட்டுள்ளனர். வெளிநாட்டுக்கு தொழில் பெற்று சென்று நாட்டுக்கு திரும்ப முடியாமல் டுபாய் யோர்தான் நாடுகளிலிருந்து 105 பேர் அண்மையில் இலங்கை விசேட விமானத்தில் அழைத்து வரப்பட்டு வவுனியா பம்பமடு இராணுவ முகாம் தனிமைப்படுத்தல் நிலையத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். இதில் இன்று 55 பேர் தங்கள் தனிமைப்படுத்தலை நிறைவு செய்து கொண்டு வெளியேறு நிகழ்வு இராணுவத்தினரால் ஏற்பாடு செய்யப்பட்டது. 20 திகதி ரிசாட் பதுதீன் வெளியே வருவார் சட்டத்திரணி சஹீத். எதிர்வரும் 20 திகதி பாராளுமன்ற உறுப்பினர் ரிசாட் பதுதீன் கைது தொடர்பாக அவர் மேல் நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்றுள்ளது. நீதிமன்ற நீதிபதிகளினால் வழங்கப்படும் எந்த தீர்ப்புக்கும் அவர் சலை சாய்த்து அதன்படி வெளியில் வருவார். கடந்த காலத்தில் ரவி கருணாநாயக்கவின் கைதும் அதேபோன்று குருநாகலில் கட்டடம் ஒன்றை சேதமாக்கிய குருநாகல் மீஜருக்கும் நீதிமன்றங்கள் வழங்கிய தீர்ப்பினை கருத்தில் கொள்ள வேண்டும். இதனையடுத்து சட்டம அதிபர் ஒரு வித்தியாசமான கைதிகள் ஊடகங்கள் ஊடாக விடுத்து முன்னாள் அமைச்சர் ரிசாட் பதுதீன் மீது பிள்ளையான தகவல்கள் திணிக்கப்பட்டு அவரை மக்கள் மத்தியில் ஒரு பாரிய குற்றம் இழைத்தார் போன்று காட்டுகின்றார்கள். ரிசாட் பதுதீன் கடந்த காலங்களில் 20க்கும் மேற்பட்ட சிஐடியினர்கள் விசாரணைகளை முன்னெடுத்தவர்கள். அவர் ஒருபோதும் ஓடி ஒழியவில்லை. ஆனால் இம்முறை சட்டம அதிபர் ரிசாட் பதுதீன் கைது ஒரு வித்தியாசமான முறையில் சிஐடியினர் ஏவி அவர்கள் உறவுகள் நண்பர்கள் பலர் சிக்கல்களை ஏற்படுத்தியுள்ளனர். அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் பிரதி தலைவரும் சிரேச சட்டத்தரணியுமான சஹீத் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இந்த கருத்தினை அவர் வலியுறுத்தி இருக்கின்றார். மல்கம் ரஞ்சித் பற்றி பேஸ்புக்கில் வீடியோ பதிவேற்றிய பெண் கைது. கர்தினல் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை இழிவுபடுத்தி காணொலி வெளியிட்ட பெண் ஒருவரை காவல்துறையினர் இன்றைய தினம் கைது செய்தனர். பத்திரமுள்ள பிரதேசத்தினைச் சேர்ந்த 43 வயதான பெண் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக பிரதி காவல்துறை அதிபர் அஜித் ரூகன அறிவித்துள்ளார். கர்தினல் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை இழிவுபடுத்தி சமூக ஊடகங்களில் காணொலி வெளியிடப்பட்டமைக்கு கத்தோலிக்க தேவாலயம் கண்டனத்தை வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கர்தினல் தொடர்பில் வெளியிட்டுள்ள கருத்துக்கள் பிழையானவை என்றும் கத்தோலிக்க தேவாலயம் குற்றம் சுமத்தியுள்ளது.
குறித்த பெண்ணுக்கு எதிராக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஆயர் இல்லம் தகவல் வெளியிட்டுள்ளது. போலீஸ் ஊடக பேச்சாளரின் முக்கிய அறிவிப்பு. நாட்டில் ஏற்பட்டுள்ள வைரஸ் தொற்று சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய பணியாளர்களின் எண்ணிக்கை சுகாதாரத்துறை நிர்ணயிக்கும் போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோகண அறிவித்துள்ளார். அரசாங்கம் மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய பணியாளர்களின் எண்ணிக்கை சுகாதாரத்துறையினர் நிர்ணயம் செய்வார்கள். பிராந்திய சுகாதார அதிகாரிகள் பணிப்புரைகளுக்கு அமைவாக தொழிற்சாலைகள் உட்பட நிறுவனங்களில் எத்தனை ஊழியர்கள் பணியாற்ற முடியும் என்பது குறித்து நிர்ணயிக்கப்படும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். மது மாதவாவை 35 நாட்கள் ஒழித்து வைத்திருந்தோம் கம்பன் பில. போலீசார் கைது செய்வதற்காக தேடிய மது மாதவாவை தாம் 35 நாட்கள் ஒழித்து வைத்திருந்தும் அடிப்படை உரிமை மீறல் வழக்கினூடாக அவர் கைதை தவிர்த்து கொண்டதாக விளக்கம் அளித்துள்ளார் உதய கம்பன் பில. ரிசார்ட் பதுதின் தலைமறைவாக கூடும் என்பது தொடர்பில் போலீசார் விழிப்புணர்வுடன் இருந்திருக்க வேண்டும். சட்டமா அதிபரின் அறிவுறுத்தல் வெளியானதும் குற்றப்பிரிவு பிரிவினரிருந்தே அவரது தகவல் வழங்கியிருக்கக்கூடும் என்றும் கம்பன் பில சந்தேகம் வெளியிட்டுள்ளார். ரிசார்ட் பதுதின் கைது செய்யப் போவதாக அவசரமாக வெளிவந்த செய்திகள் காரணமாகவும் அவர் ஒளிந்திருப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிவிட்டதாகவும் தெரிவிக்கின்ற கம்பன் பில போலீசாரின் நடவடிக்கைகளில் நம்பிக்கை இல்லை என்கின்றார். ரிசார்ட் பதுதினை அரசாங்கம் பாதுகாக்கவில்லை அமைச்சர் பீரிஸ். சட்டமா அதிபரின் உத்தரவின் பேரில் தேடப்பட்டு வரும் முன்னாள் அமைச்சர் ரிசார்ட் பதுதின் அரசாங்கம் பாதுகாக்கவில்லை என்று அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் அறிவித்துள்ளார். புலனறுவையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ள அவர், சட்டத்தின் பிடியிருந்து தப்பியோட முனையும் இவரையும் பாதுகாக்க நடவடிக்கையில் அரசாங்க அமைச்சர்கள் இவரும் ஈடுபடவில்லை. ரிசார்ட் பகுதியினை கைது செய்வதற்கான பிடியான பிறப்பிக்கப்பட்டுள்ளது, அதனை நிறைவேற்றுவது காவல்துறையின் கடமை என்றும் அமைச்சர் வலியுறுத்தியிருக்கின்றார். நாட்டின் சகல பகுதிகளிலிருந்தும் நோயாளர்கள் அடுத்த வாரம் மிக முக்கியம். நாட்டின் பல பகுதிகளிலிருந்து நோயாளர்கள் இனங்காணப்படுவதனால் அடுத்த வாரம் மிக முக்கியமானது என்று இராணுவ தளபதி அறிவித்துள்ளார். மினுவாங்குடை ஆடத் தொழிற்சாலையைச் சேர்ந்த நோயாளிகள் நாட்டின் 16 மாவட்டங்களில் இனம் காணப்பட்டுள்ளனர். ஆடைத் தொழிற்சாலை ஊழியர்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தவர்கள் இனம் காணப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். எனினும் எவராது கண்டுபிடிக்கப்படாமல் இருந்தால் அவர்கள் அடுத்த வாரம் கண்டுபிடிக்கப்படுவார்கள் என்றும் இராணுவ தளபதி அறிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்துக்குள்ளும் புகுந்தது வைரஸ். புங்குடிதீவு யுவதி பயணம் செய்த பருத்துறை சாலை பேருந்து நடத்துனருக்கு வைரஸ். மினுவாங்குடை ஆடத் தொழிற்சாலையில் கடமையாற்றி விடுமுறையில் யாழ்ப்பாணம் புங்குடிதீவு வருகந்த பெண் ஒருவருக்கு வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டிருந்த நிலையில் குறித்த தொற்றுக்குள்ளான பெண் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு பயணித்த பஸ் சாரதி நடத்துனருக்கும் தனிமைப்படுத்தல் உள்வாங்கப்பட்டிருந்தார். அதில் கொழும்பு பருத்துறை சேவையில் ஈடுபடும் பேருந்து நடத்துனர் குறித்த பெண்ணும் வைரஸ் தொற்று உறுதியானதுடன் சுயதனிமைப்படுத்தப்பட்டிருந்தன் அடிப்படையில் அவருக்கு இன்று மேற்கொள்ளப்பட்ட வைரஸ் பரிசோதனையில் வைரஸ் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. குறித்த நபர் ஏற்கனவே வைரஸ் பரிசோதனை மேற்கொண்ட போதும் அவருக்கு வைரஸ் தொற்று இல்லை என்ற முடிவு வெளியாகியதும் குறிப்பிடத்தக்கது. 2 வருடங்கள் ஆகியும் எமது கட்சி இன்னும் விரிவாக்கமடையவில்லை. ஒற்றுமை முயற்சியில் கூட்டமைப்பு மட்டும் பலனடையாமல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். விக்னேஸ்வரன். எமது கட்சி ஆரம்பித்து 2 வருடங்கள் ஆகின்றது. ஆனால் யாப்பில் குறிப்பிடப்படி கட்சி கட்டமைக்கப்படவில்லை. செயற்பாடுகள் விரிவாக்கப்படவில்லை. ஒரு கட்சியாக இன்னும் வடகிழக்கில் வியாபிக்கவில்லை என்பதுதான் உண்மை என்று தெரிவித்துள்ளார் விக்னேஸ்வரன். 1000 ரூபாய் சம்பளத்தை நிச்சயம் பெற்றுக் கொடுப்பேன். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் சம்பளத்தை நிச்சயம் பெற்றுக் கொடுப்பேன். 1000 ரூபாய் சம்பளம் தொடர்பில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் மௌனம் காப்பதாக சிலர் குற்றம் சாட்டுகின்றனர். நாம் மௌனம் காக்கவில்லை. நிச்சயமாக 1000 ரூபாய் சம்பளத்தை பெற்றுக் கொடுப்பேன் என்று இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் வீடமைப்பு மற்றும் சமூக உட்கட்டமைப்பு இராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் அறிவித்துள்ளார். சமுதாயத்துக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் கைதிகளை பிரித்தெடுத்து உயர் பாதுகாப்பு சிறைச்சாலைக்கு மாற்றுவதற்கு நடவடிக்கை. ரிசார்ட் பதுதின் திகைவிளையில் வைத்து கைது. நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசார்ட் பதுதின் இன்று அதிகாலை சிஐடியினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். திகைவிளையில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டார் என்றும் இரகசிய தகவல் ஒன்று கிடைத்ததையடுத்து அவர் கைது செய்யப்பட்டார் என்று போலீஸ் தகவல் தெரிவிக்கின்றன.
ஆடை வைரஸ் பரவிய விதத்தை பகிரங்கப்படுத்த முடியாது என்று இராணுவ தளபதி வலியுறுத்தியிருக்கின்றார். நன்றி.